சம்பந்தப்பட்ட நூல் சம்பந்தப்பட்ட ஒரு நூலகத்தில் நம்ம இவ்வளோ பேர் கூடிய எல்லா காரியங்களை விட முக்கியமான ஏன்னா ஒரு சராசரி மனிதனுக்கும் இந்த சராசரித்தனத்திலிருந்து தன்னையை கடந்து அதனுடைய மேல்நிலையில் தன்னையை வச்சுக்கிடக்கூடிய ஒரு மனிதனுக்கும் இடையில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் மட்டும்தான். எவனுக்கு புத்தகத்தோட ஒரு உறவு இருக்கோ அவனுக்கு வந்து மறைமுகமாகவே ஒரு ரெண்டு கொம்பு இருக்கிற மாதிரி தான். அவனுக்கு அது தெரியும், அந்த தெரியும், அந்த ஆர்வத்திற்கு வந்து ஒரு இது ஒரு சின்ன வெகுமதி தான். ஒரு வேளையில் அரசாங்கத்திலேருந்து கிடைக்கிறதுனால பெருசாக தோணுனா கூட அவர் அவருடைய ஆர்வத்துக்கு என்ன நம்ம எடுத்துக்கிடும் போது வந்து அது வந்து ஒரு இது இருந்தாலும் இது வந்து அவருடைய அவருக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அது முக்கியமானது. அதுவும் நைனாம்புதூர் ஊரும் அந்த அந்த அவருக்கு ஒத்துழைப்பு செய்து அதனுடைய பலனாக வந்து இந்த இது கிடச்சிருக்கு. அவர் வந்து எல்லா விதமான வளங்களும் பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு இந்த டைமில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் வந்து சில காரியங்களை செய்கிறதுக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். தன்னை அர்ப்பணிக்காமல் இன்னொரு காரியம் வளராது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்கணுமா இருந்தால் கூட உங்களுடைய தசைகளை நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் தராமல் வந்து அந்த குழந்தைகள் தன்னப்போக்கில் வளர்கிறது இல்லை. உங்களுடைய அர்ப்பணிப்பு நீங்கள் கரையும் போது அது கொஞ்சம் எழும்பும், அந்த மாதிரி தான். இதே மாதிரி பொது காரியங்கள்லையும் இதே விஷயந்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு மலை கிராமத்தில் வந்து அவருக்கு இந்த உண்டுறங்கும் பள்ளின்னு ஒன்று உண்டு, அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஒரே ஒரு ஆசிரியர் தான் அங்கே இருப்பார். அந்த வகையான பள்ளி தமிழ்நாடு முழுக்க எங்கேயாவது ஒரு மலை கிராமத்தில் வந்து ஒரு வேலை அவங்களுக்கு போடுவாங்க. அப்போ அவர் அங்கே போட்ட உடனே அவர் வந்து அங்கே பணியாற்றுறதுக்காக முதல்ல போகிறார். அவர் என்னென்னா ரொம்ப ஸ்டைலான ஆடைகளை உடுத்தக்கூடியவர், ரொம்ப மாடர்னாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கற்பனை வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளில் ஒரு நாலு குழந்தைகளையாவது எப்படியாச்சும் நம்ம அதை இது பண்ணி அதுங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடணும், அதுக்கு நம்ம வந்து ஒரு அடித்தளமாக இருக்கணுங்கக்கூடிய ஒரு கனவு மட்டும் அவர்கிட்ட இருக்குது. மற்றபடி அங்கே எப்படி நம்ம வந்து சமாளிப்போம், அங்கே எப்படி வந்து நம்ம வந்து இதெல்லாம் அவருக்கு தெரியலை. இவர் அங்கே போய் இருந்து ஒரு 6 மாதம் வரையில் வந்து அவருக்கு வந்து அவரை கண்டாலே குழந்தைங்கள்லாம் தெரிச்சு ஓடும். இவருக்கு இது புரியவே இல்லை. திரும்ப இவர் வீடுகளில் போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வந்தால் வீடுகள்லையுமே இவரை பார்த்த உடனே அச்சப்படுறாங்க. பின்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் அவர் பார்க்கும்போது அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருந்தார். என்னென்னா அவர் ட்ரெஸ் கோடே வந்து கிட்டத்தட்ட நமக்கு முதல்ல போகும்போது இருந்த அவர் வந்து ரொம்ப மாடர்ன், அல்ட்ரா மாடர்ன்னு வைங்களேன், இந்த கிழிஞ்ச ஜீன்ஸ் இந்த மாதிரி டைப்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி போடக்கூடிய ஒரு நபர். திரும்ப வந்து ஒரு வருஷம் கழித்து நான் பார்க்கும்போது வந்து எளிமைன்னா அப்படி எளிமையான ஆடை, மிக சாதாரணமான வேட்டி இப்படி இருந்தார். இது ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸே உங்கள் ட்ரெஸ்ஸில் இவ்வளவு மாற்றம் வர்றதுக்கு ஒரு அவசியமும் இல்லை, நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸே வந்து நீங்கள் போடலாமே அப்படின்னா, இல்லை நான் ஒரு 6 மாதத்தில் தான் கண்டுபிடிச்சேன், முதல்ல நான் உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸை கண்டு தான் அந்த பிள்ளைங்க ஓடுது, அச்சப்படுது, அதில் இருக்கக்கூடிய கலர் அந்த கலர்லாம் வந்து அவங்கள வந்து அந்நியப்படுத்திடும் அந்த குழந்தைங்க ஓடுறதுக்கு. அவங்க அந்த பேரண்ட்ஸ் அங்கே உள்ள பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் ஏதோ வந்து ஒரு திட்டத்தோடு வந்தவன், அவனை வந்து அவங்களில் ஒரு ஆளாக வந்து அவங்க முதல்ல வந்து அவரை எடுத்துக்கிடவே இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து இந்த ராட்டு சோப்பில் தான் துவைக்கவே ஆரம்பிக்கிறார் ட்ரெஸ்ஸை. இந்த ராட்டு சோப்புக்கும் ஒரு மலை கிராமத்தில் பணியாற்றுறதுக்கும் வந்து ஒரு இது இருக்குது வந்து இப்படிங்கிறது வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் அவர் வந்து அங்கே வந்து இயல்பாக ஒர்க் பண்ணுறாரு. அங்கே அந்த எல்லாத்தையும் அதுக்கு பிறகு திரும்ப சமாளித்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றார். இப்படி அந்த சுய அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அரிய பண்பு, அதுவும் பொது காரியங்கள் தான்.
வந்து. அப்போ அந்த மாதிரி ஒரு 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 அர்ப்பணிப்பு தன்மையை வந்து நான் அவர்கிட்ட வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து அவருக்கு இந்த கவனிச்சுட்டே இருக்கேன். நான் இங்கே இந்த ஊர் தான் நாளும் கூட இங்கே திரும்பி ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இங்கே வந்ததுக்கு பிறகு முதல்ல புத்தகங்களோட அறிமுகம் உள்ள ரெண்டு பேராக நான் பார்த்தது வந்து ஒன்று சிவநேசன் அவங்கள பார்த்தேன், அப்புறம் அவரை பார்த்தேன். ரெண்டு பேரையும் தான் முதல்ல புத்தகங்களோட அறிமுகம் உள்ளவங்களாக நான் வந்து கவனித்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர். இதில் அடுத்து நான் இன்னும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் அது வந்து நம்ம நீங்கள் அது உங்களுடைய குறைபாடும் இல்லை, என்னுடைய குறைபாடும் இல்லை, சமூகத்தினுடைய குறைபாடும் இல்லை. அப்படி ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டு வரோம். பொது காரியங்களில் இருக்கக்கூடிய ஆர்வம் குறைஞ்சி நம்முடைய சுயநலம் பெருசாகி இருக்கக்கூடிய ஆட்களாக நம்ம மாறிட்டு இருக்கோம். நம்மளே அறியாமலே நம்ம மாறிட்டுருப்போம். வந்து நமக்கு யோசிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும், நம்ம பொது காரியங்களில் எங்கேயாச்சும் நம்ம கால்கை நீட்டுறோமா, ஏதா ஒரு செய்கிறோமா. ஒரு குழந்தைக்கு எஜுகேஷனுக்கு தனியாக உதவக்கூடிய பண்பு நம்மகிட்ட இருக்கா? ஏதோ ஒரு ஊரில் ஒரு படிக்கக்கூடிய குழந்தைன்னு வைங்களா, அந்த குழந்தைக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன சப்போர்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்கோமா? இன்னும் யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி ஒன்றுமே இல்லை. பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களை சந்தேகிக்கக்கூடியதும் அவங்கள கொஞ்சம் அந்த அவமானப்படுத்தக்கூடிய பண்பும் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக ஆயிடுச்சு. நம்ம சுயநலமாக ஆகுந்தோறும் இது அதிகமாகும். ஏன்னா நம்ம நேர் எதிர் திசையில் போகும்போது யாரோ ஒரு ஆள் வந்து பொது காரியங்களில் கொஞ்சம் ஆர்வத்தோடு ஈடுபடுறாங்கன்னா, இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாமி ஆடிட்டு இருக்கும்போது சாமிக்கு பந்தம் கொடுக்கிறது இப்படிலாம் கொடுத்தா அதை பிடுங்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க. இப்போ சாமி ரொம்ப நேரம் பந்தம் வச்சு ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இருப்பாங்க. சில ஊர்களில் இதை நிறைய கொடுத்து சோதிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனால் அப்படி சோதிக்கக்கூடியதுங்கிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையும் நம்ம ஊர்களில் உண்டு. இன்றைக்கி வந்து பொது காரியங்களில் ஈடுபடுறவங்க குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நம்ம வந்து எந்த வகையிலையாவது நமக்கு முடிஞ்ச வகையில் துணை நிற்கிறது இருக்குல்ல, துணை நம்மளால் ஒரு காரியத்தை செய்ய முடியலைன்னா அந்த பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நம்ம துணை நிற்கிறதுங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. அதில் வந்து இந்த குறை அது இதுன்னு எல்லாமே வந்து இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுறவங்கள்ட்ட குறை முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், குறைய தான் கண்டுபிடிக்கும். அதை அந்த மாதிரி உள்ள விஷயங்களை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து துணை நிற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு பிறகு வந்து ஒரு நூலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஊருக்குள்ள நீங்கள் அது வந்து ஒரு கண் பார்வையை திறக்கக்கூடிய இடம் வந்து அந்த நூலகத்தோட. இப்போ ஒழுங்கினசேரி நூலகம்னு நம்ம எடுத்துப்போம், நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஒழுங்கினசேரி நூலகம் வந்து பெரிய நூலகம், ட்ரெடிஷனான மரபு சார்ந்து முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய ஒரு நூலகம். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, யாரெல்லாம் அந்த நூலகத்தில் தொடர்பு கொண்டிருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் அந்த நூலகத்தோட வந்து அந்த நூலகத்துக்குள்ளே என்ட்ராகி அங்கே போயிருக்கான், ஒரு தடவையாவது அந்த நூலகத்துக்குள்ளே போய் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் ஹிஸ்டரியிலே இருக்கான். நம்ம ஒரு 60 வயசு இருக்கோம், 70 வயசு இருக்கோம், இல்லை 90 வயசு இருக்கோங்கக்கூடியதெல்லாம் ஒரு பெரிய அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்னது இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம விஷயங்களுக்கும் ஒரு சுயநலமாக சில காரியங்களை செய்திருக்கோம், அதுவும் முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஹிஸ்டரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்ம நம்ம மாவட்டத்தில் இருந்தே ஒரு 20 பேர்த்த நம்ம வந்து பேர் எடுக்கிறோன்னு வைங்க, அதாவது எழுத்தாளர்கள் மட்டும் நான் சொல்லலை, எழுத்தாளர்களை தவிர்த்தும் பிற துறைகளில் இருக்கக்கூடியவங்களையும் நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 50 பேர் லிஸ்ட் அவுட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அந்த நூலகத்தோட ஒழுங்கினசேரி நூலகத்தோட தொடர்பு கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா நூலகம் அப்படின்னு சொல்லது கூடியதே வந்து அப்படி ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த நூலகம் இருக்க இப்போ வீட்லேயுமே அப்படி தான், ஒரு குட்டி நூலகம் இருக்கக்கூடிய வீடுங்கிறது பிற வீடுகளை விட ஒரு சிறப்பான ஒரு வீடு தான். அந்த வகையில் இந்த நூலகம்ங்கிறது பின்னாடி நமக்கே தெரியாது, இங்கேருந்து ஒரு பையன் வந்து இன்றைக்கி கூர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், நாளைக்கு அவனுக்கு இன்ஸ்பயர் ஆகி அந்த நூலகங்க நூல்ங்கக்கூடியது அவனுக்குள்ளே அது என்னது, அதுக்கு என்ன விதமான இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிட்டு
அதை வந்து அவன் தனக்குள்ள எடுத்துக்கிடக்கூடிய டைம்ல இந்த ஊர்ல இருந்துமே அவன் வந்து பறந்து வேற ஒரு எந்த ஊர்ல இருந்தும் எந்த குக்கிராமத்துக்குள்ள இருந்தனாலும் சரி பறக்கிறதுக்கான ஒரு மேல் எழுந்து வந்து பறக்கிறதுக்கான பெரிய சிறகுகளை வந்து ஒரு நூலகத்தால் மட்டுமே தான் தர முடியும். மிச்ச விஷயங்கள் எல்லாம் முக்கியமானா மிச்ச விஷயங்கள் அத்தனையும் முக்கியம்தான். ஆனால் ஒருத்த எழும்பி பறக்கணுமா இருந்தால் அதுக்கு வந்து அவன் எந்த துறையாக இருக்கலாம், அவன் ஒரு சயின்டிஸ்டாக ஆகலாம், ஒரு ஃபிலிம்லேயே கூட வந்து எங்கேயோ ஒரு மேலே வரைக்கும் போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் அவனுக்கு அந்த நூலகம் வந்து உதவியாக இருக்கும். அந்த அதனால் நம்ம அந்த நூலகத்தோடு உள்ள உறவை வந்து இன்னும் இன்னும் வந்து சில நிகழ்ச்சிகள் வழியாகவோ எதோ வழியாகவோ நம்ம வந்து இன்னும் வந்து அதை அதிகப்படுத்துறது ஒரு நல்ல விஷயம். அது வந்து இங்கே நைனாபுத்தூருக்குள்ள அது இயல்பாகவே நிறைய கிராமங்களில் அது நடக்கலை, இங்கே வந்து அது நடந்துட்டுருக்கு. மூணாவது ஒரு நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து தனி மனித பங்களிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். தனி மனித பங்களிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு ஆசிரமம் இருக்குதுன்னு வைக்கலாம், இல்லைன்னா ஒரு எஜுகேஷன் நிறுவனம் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ எஸ்எல்பியில் நாங்கள் படித்தோம், எஸ்எல்பியில் படித்தா சந்திரசேகர பாண்டியன் பீரியடுன்னு சொல்லுவாங்க வந்து அங்கே எச்எம்மா வந்து சந்திரசேகர பாண்டியன்னு உயிலங்குடியிருப்பிலிருந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தார். அந்த பீரியட் வந்து அந்த பள்ளிக்கு வந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியட். இவ்வளோத்துக்கும் அவர் ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலேருந்து படித்து வந்து ஒரு ஹெட்மாஸ்டராக வராரு. ஆனால் அவருக்கு பீரியட் வந்து அந்த ஸ்கூலினுடைய அது அந்த டைமில் வந்து சந்திரசேகர பாண்டியனுடைய பீரியடில் அந்த எஸ்எல்பி வந்து என்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்மல் டிவிடி இந்த மாதிரியான பிற பள்ளிகளை காட்டிலும் வந்து மெரிட்டில் வந்து மேலே எழும்பி வந்தது. அதே மாதிரி சில ஆசிரமங்கள் இப்போ விவேகானந்தா கேந்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஓஎஸ்பி இந்த மாதிரி சில கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ணமூர்த்தி இருக்கும்போது விவேகானந்தா கேந்திரம் வந்து அவ்வளவு அந்த ஹைட்டில் இருந்தது, அந்த அதனுடைய மெரிட் இருக்குல்ல, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படியே அதுக்கு வந்து ஒரு தனி மெரிட் வந்து இருந்தது. இப்போ நம்ம கிளாஸ்லேயுமே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்ப்போம், ஏதோ யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த லீடு பண்ணுறதுக்கான ஒரு அம்சம் இயல்பாகவே வர்றது. ஏன் அது அந்த ஆளுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியாது. இப்படி எல்லா காரியங்களையும் தனி மனிதனுடைய ஒரு ஆற்றல் வந்து எங்கெல்லாம் பொங்குதோ அந்த இடங்கள் சிறப்பாக அமையும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நம்மளையும் நம்ம சேர்த்துக்கிட்டு வந்து இந்த நூலகத்தை இன்னும் சிறப்பு மிக்கதாக மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். நமது நூலகர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த ஊர் சார்பாக நம் நூலகத்தில் நல் விருது பெற்ற நண்பர் திரு ஈரா ராஜேந்திரன் அவர்களுக்கு அவருடைய பாராட்டி நூற்பரக நூறக வாசகர் வட்ட தலைவர் மதிப்புரிய நண்பர் முருகன் அவர்கள் இந்த பொன்னாளை போட்டு வைப்பாங்க. நன்றி வந்து பெற்ற அன்பு ராஜீவர்களுக்கு இந்த சந்திரமாரியை ஊர் தலைவர் வாசகர்கள் தலைவர் தலைவர் எல்லாருமே வந்து இந்த நல்லூர் விருது பெற்ற ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய நல்லூர் நான்கு மாவட்டம் சீருடை ஊர் தலைவர்
இந்த நிகழ்ச்சி நமது இந்த நூலகத்துக்கு வாசகர் வட்ட தலைவராக இருந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததற்கு நம்ம ஊர் சார்பாக